ஈரான் பாதுகாப்பு படையை பயங்கரவாத அமைப்பு என அறிவித்த அமெரிக்கா அதற்கு ஈரான் அதிபர் சொன்ன பதில் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் மற்றொரு நாட்டின் ராணுவத்தை அமெரிக்கா பயங்கரவாத இயக்கமாக அறிவிப்பது இதுவே முதல் முறை இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மத்திய கிழக்கு பகுதியில் செயற்படும் அமெரிக்க ராணுவத்தை ஈரான் பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளதாக அந்நாட்டு அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது ஈரானின் சர்வதேச அணு ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகுவதாக ட்ரம்ப் அறிவித்தது முதல் இவ்விரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது ஈரானின் பாதுகாப்பு படையையே பயங்கரவாத இயக்கமாக அறிவித்ததன் மூலம் அந்நாட்டின் மீது அமெரிக்காவால் மேலதிக தடைகளை விதிக்க முடியும் இதன் காரணமாக ஈரானின் தொழில்துறை பாதிப்புக்குள்ளாகும் சூழல் உருவாகியுள்ளது ஏற்கனவே ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையும் அதோடு தொடர்புடைய மற்ற சில அமைப்புகளும் அணு ஆயுத பரவல் பயங்கரவாத ஆதரவு மற்றும் மனித உரிமை மூறல் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக எழுந்த குற்றச்சாட்டின் காரணமாக அவற்றின் மீது அமெரிக்கா பல்வேறு தடைகளையும் விதித்துள்ளது அப்படி என்ன அமெரிக்க அதிபர் ஈரானை பார்த்து கூறினார் ஈரான் அரசாங்கம் பயங்கரவாதத்தை ஆதரிப்பது மட்டுமன்றி அதன் புரட்சிகர பாதுகாப்பு படை பயங்கரவாத செயற்பாடுகளில் பங்கேற்பதுடன் அதற்கு நிதியுதவி அளித்து அதை அரசாங்கத்தின் செயற்பாட்டுக் கருவியாக ஊக்குவிப்பதை அமெரிக்க அரசு உறுதி செய்கிறது என்று இது குறித்து அறிவிப்பின் போது ட்ரம்ப் கூறியுள்ளார் ஈரான் மீதான அழுத்தத்தை கணிசமான அளவில் அதிகரிக்கும் வகையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையோடு தொழில் செய்கிறீர்கள் எனில் அது பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்வதற்கு சமம் என்று ட்ரம்ப் தெரிவித்தார் ட்ரம்பின் அறிவிப்பு இன்னும் ஒரு வார காலத்தில் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது போன்ற புதிய வீடியோக்களை பார்க்க விரும்பினால் மீடியா நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்